எல்லாரோட லைஃப்லையும் பலவிதமான எமோஷன்ஸ் இருக்கும். ஆனால் அந்த எல்லா எமோஷன்ஸையும் நம்ம எல்லாருக்கிட்டையும் ஷேர் பண்ண முடியாது. பட் என் லைஃப்பில் நடக்கிற எல்லா விஷயங்களையும் நான் ஷேர் பண்ணுற ஒருத்தர் இருக்கான். பட் நேற்று என் கனவுல வந்த கதை என் லைஃப்லையே ரியலாக நடந்த மாதிரி இருந்துச்சு. இப்போ அந்த கதையை தான் நான் எழுத போகிறேன். ஸ்டார்ஸ் ஆர் த பெஸ்ட் நேச்சுரல் டைம் ட்ராவலர்ஸ். ரீசன் தெரியுமாடா? டே மணி, பிளாக் ஹோல், ஒயிட் ஹோல், வார்ம் ஹோல் பற்றி ஏதாவது தெரியுமாடா? எர்த்துக்கும் ஸ்டாருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு தெரியுமாடா? இங்கே கவனி, எர்த்துக்கும் ஸ்டாருக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் 150 × 10⁶ கிலோமீட்டர்ஸ். பயப்படாதரா, தைரியமா போய் சொல்லு. அதான் ரோஸ்தா இருக்கல கையில, உன்னால முடியும். ஹாய் ரஜி. ஹாய் அர்ஜுன். உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். ம், சொல்லு. நான் ஜோக் பண்றேன்னு நினைக்காத, உன்கிட்ட ரொம்ப நாளா சொல்லணும்னு இருந்தேன், பட் சொல்ல முடியல. இப்ப சொல்றேன், எனக்கு உன்ன ரொம்ப பிடிக்கும். ஐ லவ் யூ ரஜி. உன்னை போய் ஒரு நல்ல ஃப்ரெண்டு நினைச்சனே, போடா. ஹாய் சாரா, நீங்க இங்கே யாருக்கா வெயிட் பண்றியா? கார்த்திக், ரொம்ப நாளா உன்கிட்ட குடுக்கணும்னு ஆசைப்பட்டேன், பட் முடியல. இப்ப குடுக்கறேன், படிச்சு பாரு. என்னது இது? என்னது இது? சாரி சாரா, எங்க லவ்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல. எட் லாஸ்ட். மித்ரா, சொல்றா. அவ என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டாடி. என்னோட லைஃப்ல மட்டும் ஏன் இப்படி நடக்குது? சாரி அர்ஜுன், நீ ப்ரோபோஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு. சாரி. என்ன விளையாடுறியா? ட்ரெஸ் மாத்திட்டு வந்து சொன்னா நம்பிடுவேனா? அப்ப நீ என்ன நம்பல? இல்ல, ரஜினா, நாளைக்கு மீட் பண்ணலாமா? நானே ஈவினிங் மெசேஜ் பண்றேன். ஏ சாரா, என்ன மனுஷிட்டு சாரா, நீ விளையாட்டுக்கு பண்ற நினைச்சு நான் அப்படி பேசிட்டேன். ரியலி சாரி சாரா. என்ன நம்பலையா? இதுக்கு முன்னாடி உனக்கு தெரியாம அள வச்சிட்டேன், ஆனா இப்ப நான் ப்ராமிஸ் பண்றேன், நீ லைஃப்ல உன அழாம பாத்துமா சாரா. ரோமியோ ஜூலியட் மாதிரி இல்லைனாலும் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு ப்ரொபோசல். ரொம்ப சீன் போடாத, வா கிளாஸுக்கு போகலாம்.
ப்ரோ, பவர் ஸ்டேஷன் முன்னாடி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், சீக்கிரம் வாங்க. இங்கே வெயிட் பண்ணு, நான் வந்துட்டு இருக்கேன். ரெடியா இருக்கா? லாண்ட்ரி நாளைக்கு பார்சல் டெலிவரி பண்ணிடு. என்னோட ஏஜென்ட் பர்ஃபெக்டாக டெலிவரி பண்ணிடுவான், ஆனால் மேகசின் நீங்கள் தான் பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன். ரஜி, வீட்டில் நம்ம லவ் பற்றி சொல்லலாம்னு இருக்கேன், நீ என்ன சொல்கிற? எங்கள் வீட்டில் கொண்டுருவாங்க அர்ஜுன் நம்ம லவ் பண்ணுறேன்னு சொன்னான். என்ன மித்ரா, கம்மிட்டு அனுப்புறோம் ஆளே காணும். லைஃப்பில் வர ப்ராப்ளம்ஸை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் கிளாஸ்க்கெலாம் வர்றதே இல்லை, கோவிட்ல ஒரே ரொமான்ஸா? பார்த்து போக மாட்டியாடா? நான் பார்த்து தான் வந்தேன், பின்னாடி பொண்ணு உட்காந்தா ஃப்ளைட்டோட தான் நினைப்பா. இறங்குறேஜி, நான் ஓரமாக தானே போயிட்டு இருந்தேன். எதுவும் அவ்வளோ நீ வந்துட்டு ஓவராக பேசிகிட்டு இருக்கேன், உன் மேலே தான் தப்பு இருக்கு. டேய், நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுமா? அதான் எதுவும் ஆகல. மணி கொஞ்சம் சும்மா இருமா. அதான் எதுவும் ஆகல. இல்ல வா, போலாம் வா. டேய், இங்க தான இருப்ப, நான் பாத்துக்கறேன்டா. சரிடா, போடா போடா. அண்ணா, ரெண்டு லெமன் சோடா. அர்ஜுன், ஃப்யூச்சரில் நம்ம மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் ஏதாவது சண்டை வந்தால் என்னை விட்டுட்டு போயிடுவியா? சிரிக்காத அர்ஜுன், சொல். வழியில்லா அழகான உலகை உன் விழிகளில் கண்டேன் பெண்ணே. என்னடா உளறிட்டு இருக்க? அப்படி ஒரு நிலைமை வந்துச்சுன்னா உன் அழகான கண்ணை பார்த்து சந்தோஷமாக செத்துருவேன். அலாதரிஜி, உங்ககிட்ட சொல்லணும் தோணுச்சு, அதான் சொன்னேன். என்னாச்சுடா, ஏதாச்சும் ப்ராப்ளமா? ஒன்றும் இல்லை சாரா, போகலாம். என்னடா இது புதுசா செயின்லாம்? உனக்கு நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் வாங்கினேன். போட்டுக்கோ. இது பிடி, நல்லா இருக்குடா. கிளாஸ்க்கு டைம் ஆச்சு, கிளம்பலையா? சரி, அப்புறம் பார்க்கலாம். பை. ஹே கார்த்திக், ஹாய்டா. வாங்க வாங்க, உட்காருங்க. ரெண்டு பேரும் உட்காருங்க. நாளைக்கு சாராக்கு பர்த்டே, ஸோ எல்லோரும் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் வந்துடுங்க. எங்கேயா வெளியே போவோம்.
சரி நம்ம கிளம்பலாமா? ரொம்ப நேரம் ஆகுது, இன்னும் யாரையும் காணும், ரொம்ப லேட் ஆகுமோ? இதோ வந்துட்டாங்களே. ஹாய் சாரி, எப்படி இருக்க அர்ஜுன்? உண்மையை சொல்லிட்டா போய் சொல்லிட்டா? உண்மையே சொல்லு. இது வரைக்கும் யார்கிட்டயும் சொன்னதில்லை, பட் உங்ககிட்ட சொல்கிறேன், அழகாக இருக்கு. நிஜமாவா? ஓஹோ, உங்கள் பிளான் புரிஞ்சிருச்சு. எங்க போறோம் கார்த்தி? இன்னும் எவ்வளோ நேரம் தான் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறது? தெரியலையே சாரா. பாரா, ரெஜினாக்காக கிஃப்ட்லாம் வாங்கி வச்சுருக்கியா? அட, அது எதுவும் இல்லை, சும்மா ப்ராங்க் பண்ணுறதுக்காக வாங்கிட்டு வந்தேன். ஒயிட் கலர் பவுடர் தான் இருக்குல்ல. ஓ, இதோ வந்துட்டாங்கல்ல. ஹாய் சாரா. ஹாய் அர்ஜுன். ரஜினா, உனக்காக நான் ஒன்று வாங்கிட்டு வந்தேன். சாரா, என்னாச்சு உனக்கு? எந்திரி சாரா, எந்திரி.